தமிழ்ல இரண்டு பெரிய நடிகர்களின் நடிப்புல உருவாகி மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படங்களான அஜித்தின் நேர்கொண்ட பார்வை மற்றும் சூர்யாவின் எஞ்சிகே படங்களுடைய ரிலீஸ் தேதி அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு. இதையடுத்து சமூக வலைதளங்கள்ல இவர்களுடைய ரசிகர்கள் இதை ட்ரெண்ட் செய்து கொண்டாடி வராங்க. ஹிந்தியில அமிதாப் பச்சன் நடிப்புல வெளியான பிங்க் படத்தின் தமிழ் ரீமேக்கான நேர்கொண்ட பார்வை படத்துல அஜித் நடித்து வராரு. மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் கணவர் போனி கபூர் தயாரிக்கும் இந்த படத்தை சதுரங்க வேட்டை தீரன் அதிகாரம் ஒன்று படங்களை இயக்கிய வினோத் குமார் இயக்க, நீரவ் ஷா ஒளிப்பதிவு செய்ய யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தின் மூலமா தமிழ்ல முதன்முறையா அறிமுகமாகும் வித்யா பாலன் அஜித்தின் மனைவியா நடிக்க இருப்பதா கூறப்படுது. ஸ்ரதா ஸ்ரீநாத், ஆண்ட்ரியா தாரங், அர்ஜுன் சிதம்பரம் உட்பட பலர் நடிக்கும் இந்த படம் அஜித் பிறந்த நாளான May 1st ரிலீஸ் ஆகும்னு கூறப்பட்ட நிலையில August 10th ரிலீஸ் ஆகும்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் இயக்குனர் செல்வராகவன் இயக்கத்துல நடிகர் சூர்யா நடிப்புல உருவாகியுள்ள NGK திரைப்படம் May 31st வெளியாகும்னு அப்படக்குழு அறிவித்திருக்கு. சூர்யாவுக்கு ஜோடியா சாய் பல்லவி மற்றும் ரகுல் பிரீத் நடிக்கும் இந்த படத்துக்கும் யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிருக்காரு. இப்படி மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ரெண்டு படங்களுடைய ரிலீஸ் தேதி அறிவிப்பு வெளியானது சினிமா ரசிகர்களிடம் இந்த படங்கள் மீதான ஆர்வத்தை அதிகரிக்க செய்திருக்கு. ஜஸ்ட் நியூஸ்க்காக ஜனதில் பிரதாஷ்.